வணக்கம் நண்பர்களே, இன்று நம்ம பார்க்க போகிறது வந்து எம்ஐ ஏர் பியூரிஃபையர். இந்த கேட்ஜெட் பற்றி பார்க்க போகிறோம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஏர் பியூரிஃபை பண்ணுறது தான் அதோடய வேலை. மோஸ்ட்லி சிட்டிஸ் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் நம்ம வீட்டிலேயே கூட பக்கத்தில் ஏதாவது புகை இருந்தாலோ இல்லை வீட்டில் வந்து நம்ம அடைக்கப்பட்ட ரூமில் இருந்துச்சுன்னா அந்த டஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து செல்சியஸ்ஸு, அப்புறம் ஹியூமிடிட்டி, அப்புறம் வைஃபைல ஒர்க் ஆகும். இந்த பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள், டேஞ்சர் லெவலில் தான் இருக்குது, 209. அதாவது இப்போ சப்பாத்தியோ இல்லை மீனோ ஏதாவது பண்ணும்போது புகை அதிகமாக இருக்கும், அது பெட்ரூமில் போயிட்டு ரொம்ப இதாகும். அதே மாதிரி நம்ம ரூம் க்ளோஸ் பண்ணிட்டுருக்கும்போது, தூங்கிட்டு இருக்கும்போது அதில் வந்து ரொம்ப ஏர் வந்து ரொம்ப பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. ஸோ இது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து எல்லா காற்றும் உள்ளே இழுத்து அது ஒரு உள்ள ஒரு ஃபில்டர் இருக்கும், அது வந்து எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி ப்யூரான காற்றாக மாற்றிட்டுருக்கோம். பாருங்கள் அந்த ரூம் இருக்கிறது வந்து குறைக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு 1, 2 அந்த லெவலில் வந்து இது பண்ணலாம். இதை வந்து நம்ம வந்து எம்ஐ ஹோம் ஆப் மூலமாக வந்து வைஃபை கனெக்ட் பண்ணியும் கண்ட்ரோல் பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து விடிகாலில் வந்து இந்த தூசி அந்த மாதிரிலாம் மூக்கில் போயிட்டு தும்மலில் எழும்போது சளி அந்த மாதிரிலாம் இருக்கும் ஒய்ஃபுக்கு எங்களுக்கெல்லாம். இப்போ இது யூஸ் பண்ணுறதுலேருந்து அது குறைஞ்சிச்சு ஃபுல்லாக. காற்று வந்து உங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே உணர முடியும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.